இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி வித் மட்டன் கிரேவி தான். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு மித்துவும் சொன்னார், பட் அவங்க தான் இல்லை நான்வெஜ் தான் செய்யணும்னு சொன்னதால் மட்டன் கிரேவி தான் செஞ்சுருந்தாங்க. மித்துவும் அன்னைக்கு சப்பாத்தி சாப்பிடல, பூரி வித் மட்டன் கிரேவி தான் சாப்பிட்டாரு. லஞ்சுக்கு மீன் குழம்பு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம். ஏன்னா காலையிலேயே செஞ்சு வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டோம்னா நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் டிஃபன் செய்யும் போதே மீன் குழம்பு செஞ்சு அதையும் ரெடியாக வச்சுட்டோம். லஞ்சுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரான் அண்ட் ஸ்குவிட் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருந்தது. அது காலையிலேயே வாஷ் பண்ணி மசாலா எல்லாமே போட்டாச்சு. ஒரு 11:30 கிட்டே நானும் பெதமா மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டோம். மற்ற யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தேவையான லஞ்ச் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்குவிட் இது வரைக்கும் என்னோடய சிஸ்டர்லாம் செஞ்சதே கிடையாது. நான் ஒன்ஸ் சென்னையில் செஞ்சுருக்கேன், நல்லா இருக்குன்னு மித்தம் சொன்னதால் அம்மா கிட்டே கேட்டு அகெயின் நானே இதை செஞ்சிருது. கொஞ்சம் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ அதிகமாகிடுச்சு, பட் டேஸ்ட்டு நல்லா இதாக இருந்தது. இது கூடவே கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுருந்தோம். சொல்லப்போனால் லஞ்ச் வந்து செம்ம ஹெவியான லஞ்ச் தான். நைட்டுக்கு எப்போவுமே மீன் குழம்பு இருந்தால் எனக்கு சோறு இருக்கணும். சோறு வச்சு மீன் குழம்பு, கொஞ்சமாக தோசையும், காலையில் வச்சு மட்டன் கிரேவி.